நாள் உலகப்பை தொடருக்கு தகுதி பெறும் வகையில் தரவரிசையில் எட்டு இடங்களுக்கு பிறகு பின்தங்கிய சிறு சிறு அணிகள் குவாலிஃபயர் போட்டியில் விளையாடி வரும் நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி மிக மிக மோசமான அடத்தை வெளிப்படுத்தி உலக தொடருக்கு தகுதி பெறும் வாய்ப்பை முழுவதுமாக இழந்துவிட்டது ஜிம்பாவே அணியிடம் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோற்ற போதே அது எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்த நிலையில் அடுத்ததாக நெதர்லாந்து அணியிடமும் தோற்று பேரதிர்ச்சி கொடுத்தது இந்நிலையில் தற்போது ஸ்காட்லாந்து அணியிடம் மிக மோசமாக தோற்ற நிலையில் இந்தியாவில் நடைபெறும் உலகக்கப்பை தொடரில் விளையாடும் வாய்ப்பை மொத்தமாக இழந்துவிட்டது அதாவது இந்த ஸ்காட்லாந்துக்கு எதிரான அடத்தில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்து ஓவர்களில் வெறும் நூற்றி எண்பது ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பின்னர் சேசிங் செய்த ஸ்காட்லாந்து அணி நாற்பத்தி மூணு புள்ளி மூன்று ஓவர்களில் வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டத்தை முடித்தது இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது கடந்த ஆண்டு டி டுவெண்டி தொடரில் குவாலிஃபியர் போட்டியோடு வெளியேறியது மட்டுமல்லாமல் தற்போது மீண்டும் ஒரு முறை உலக தொடருக்கு தகுதி பெற முடியாமல் சிறு அணிகளிடம் தோற்று தொடரை விட்டு வெளியேறியுள்ளது இப்படியாக கடந்த இரண்டு வருடமாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த பெரும் சரிவுக்கு அந்நாட்டு நட்சத்திர வீரர்கள் நாட்டுக்காக விளையாட விருப்பம் இல்லாமல் பணத்தை அள்ளிக்கூட்டும் டி டுவெண்டி லீக்கில் விளையாட ஆர்வம் காட்டுவதே ஆகும் எனவே இந்த தோல்விக்கு அவர்கள் தான் வேண்டும் ஏனென்றால் தன்னை ஒரு கிரிக்கெட் வீரராக அறிமுகப்படுத்திக் கொள்ள மட்டுமே நாட்டை பயன்படுத்தும் அவர்கள் வெறும் பயன்படுத்திக் கொள்ள மட்டுமே நாட்டை பயன்படுத்தும் அவர்கள் வெட்கப்பட வேண்டும் பணம் என்பது முக்கியமன்றாலும் தன் நாடுதான் முதல் முக்கியமான விளையாடி வரும் முச்சல் ஸ்டார்ட் போன்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்